ஹயர் எழுந்து செஞ்சு இப்போ பார்க்க போகிறது எக்ஸசைஸ் த்ரீ பாயிண்ட் எயிட்டில் ஃபோர்த் சம் முதல் ஃபஸ்ட் பார்த்து பார்த்துடலாம் ஸோ இதில் என்னென்னா எம் அண்ட் என் வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம் இதுக்கு முந்தின செம்மெல்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு வந்திருந்தீங்கன்னா கொஞ்சம் கான்செப்ட் ஈஸியாக புரியும் இப்போ என்ன பண்ணலான்னா இதை எழுதிக்கலாம் ஒன் பை எக்ஸ் பவர் ஃபோர் மைனஸ் சிக்ஸ் டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் தேர்ட்டீன் டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எம் டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் என் இது வந்து பர்ஃபெக்ட் கொடுத்துருக்கான் அது கொஞ்சம் லாஸ்ட்டில் பார்க்கலாம் ஸோ இப்போ என்ன பண்ணுவோம் இங்கேயும் இங்கேயும் ஒரே வேல்யூ தான் போடணும் சப்போஸ் இங்கே எக்ஸ் போட்டால் இங்கே எக்ஸ் தான் போடணும் இங்கே டென் போட்டால் இங்கேயும் டென் தான் போடணும் ஸோ ஒரே வேல்யூ தான் போடணும் இப்போ இது ரெண்டு வேல்யூ நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு இந்த சேம் ஆன்சர் வரணும் ஸோ என்ன பண்ணலாம் ஒன் பை எக்ஸ் ஸ்கொயர் போட்டுடலாமா இங்கே 1 பை x2 போடலாம் மேலே பத் மல்டிப்ளை பண்ணால் ஒன் இன்டு 1, ஒன் 1, 1, x2 ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ்கொர் நமக்கு எக்ஸ்பவர் ஃபோர் தான் வருது ஸோ இதை மல்டிப்ளை பண்ணி இதில் எழுதலாம் ஒன் 1 ஒன் ஒன் 1, 1 x2 பை எக்ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ்கொயர் எக்ஸ்பவர் ஃபோர் வரும் ஸோ இதை இப்போது ஸ்கீல சைனை மாற்றும்போது அதாவது ஜஸ்ட்டு சப்ராக்ட் பண்ணும்போது இந்த வேல்யூ ரெண்டும் ஜீரோ ஆயிடும் சேம் வேல்யூலையே மைனஸ் பண்ணும்போது ஜீரோ ஆகிடும் இனி நெக்ஸ்ட் வேல்யூ கீழே இறக்கணும் ஸோ இதோ கீழே இருக்கும்போது மைனஸ் சிக்ஸ் டிவைடட் பை அடுத்து இந்த வேல்யூ இறக்கும்போது x2 கொர்னு வரும் இல்லையா அண்ட் வெளியில் என்ன பண்ணுவோம் இந்த ரெண்டு டேர்மையும் ப்ளஸ் பண்ணுவோம் இப்போ எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் எப்படி டூ எக்ஸ் அதுமாதிரி ஒன் பை 1 ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் பை எக்ஸ் என்ன வரும் டூ டிவைடட் பை எக்ஸ் வரும் அவ்வளோதான் இப்போ அடுத்தது இங்கே ஒரு வேல்யூ அதாவது இங்கே என்ன வேல்யூ போடுறோமோ அதே வேல்யூ தான் இங்கே நம்ம போட்டாகணும் ஸோ அது என்ன வேல்யூ அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னா இங்கே உள்ள வேல்யூஸ் இல்லையா அதில் ஃபஸ்ட்டு டேம் ஸோ மைனஸ் இங்கே வெளியிலேயும் ஃபஸ்ட்டு டேர்ம் இந்த இந்த இதில் வந்துட்டு இப்போ ஒரே ஒரு டேர்ம் தான் இருக்குது ஸோ நமக்கு ப்ராப்ளம் இல்லை அதே எடுத்துக்கலாம் இல்லைனாலும் உள்ள ஃபஸ்ட்டு டேர்ம் டிவைடட் பை வெளியில் இருக்கிறதுலையும் ஃபஸ்ட் டேர்ம் ஸோ டி டூ டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் இப்போ என்ன ஆகுனா மைனஸ் சிக்ஸ் டிவைட் பை எக்ஸ் க்யூப் இன்ட்டு இந்த டூ டிவைட் பை எக்ஸ்குவர் இருக்குல்ல அது மேலே போகும்போது அப்படியே ரெசிப் ரோக்கில் ஆகிடும் அதாவது தலைகீழாயிடும் ஸோ எக்ஸ்கொயர் டிவைட் பை டூன்னு ஆகிடும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒன் டூ இஸ் டூ த்ரீ டூ சார் சிக்ஸ்னு வரும் இந்த எக்ஸ் குவாரும் இதில் உள்ள எக்ஸ் குவாரும் கேன்சல் ஆகும் ஸோ என்ன இருக்குது மேலே மைனஸ் த்ரீ மட்டும் இருக்குது டிவைடட் பை கீழ ஒரே ஒரு எக்ஸ் மட்டும் இருக்குது இல்லையா ஜஸ்ட் கேன்சல் பண்ணும்போது இங்கே ஒரே ஒரு எக்ஸ் மட்டும் இருக்குது மேலே மைனஸ் த்ரீ மட்டும் இருக்குது ஸோ அதுதான் போட்டாச்சு இப்போ இங்கே என்ன நம்பர் போடுறோமோ அதே தான் நான் இங்கேயும் போட்டாகணும் ஸோ மைனஸ் த்ரீ டிவைடட் பை எக்ஸ் தான் இங்கேயும் போடணும் இப்போ மல்டிப்ளை பண்ணி பாருங்க இங்கே first அதாவது இந்த வேல்யூ போட்டாச்சா இப்போ இதுக்கு கூட அதாவது இதில் என்ன வேல்யூ போடணும் அப்படின்றத பார்க்கறதுக்கு தான் நம்ம இப்படி டிவைட் பண்ணி பார்த்தோம் இப்போ நம்ம நார்மலாக தான் மல்டிப்ளை பண்ணுறோம் நார்மல் டிவிஷன் என்ன பண்ணுவோம் இதில் ஒரு வேல்யூ போட்டாச்சுன்னா இது இன்ட்டு இது இந்த மாதிரி மல்டிப்ளை பண்ணுவோம் இல்லையே அதே மாதிரி தான் மா இது பண்ணும்போது மைனஸும் ப்ளஸும் மைனஸ் இதே வந்து மல்டிப்ளை பண்ணும்போது த்ரீ டூ சார் சிக்ஸ் வரும் டிவைடடில் எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் நமக்கு எக்ஸ் க்யூப் அடுத்த டேமில் மைனஸும் மைனஸும் ப்ளஸ்ஸு மேலே த்ரீ த்ரீ ஜார் நைன் டிவைடட் பை கீழே எக்ஸ் இன்டு எக்ஸ் நமக்கு எக்ஸ் ஸ்கொயர் வரும் இல்லையா ஸோ இதை இப்போ சைனை மாற்றும் போது ரெண்டும் டிஃப்ரெண்ட் சைட் ஸோ நம்பரை மைனஸ் பண்ணி பிக் நம்பர் சைன் பண்ணும் இது ரெண்டு சேம் வேல்யூ அப்போ நம்பரை மைனஸ் பண்ணாலே நமக்கு இது ஜீரோ வந்துடும் ஸோ இதை தான் இப்போ பார்க்கணும் இதெல்லாம் இருக்குது தேர்ட்டீன் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் நை டிவைடட் பை எக்ஸ் ஸ்குவர் இப்போ கீழே டினாமினேட்டர் சேம் தான் ஸோ மேலே நம்பரை மட்டும் நம்ம மைனஸ் பண்ணால் போதும் அதாவது எப்படி இருக்குன்னா தேர்ட்டீன் டிவைடட் பை எக்ஸ்கொவர் மைனஸ் நைன் டிவைட் பை எக்ஸ் ஸ்கொயர்னு ஸோ என்ன டினாமினேட்டர் சேம் தானே அப்போ டினாமினேட்டர் எக்ஸ் ஸ்கொர் அப்படியே போட்டுட்டு மேலே தேர்ட்டீன் மைனஸ் நைன் மட்டும் பண்ணால் போதும் ஸோ ஃபோர் வருமா அதை மட்டும் போட்டால் போதும் அப்போ இதை மைனஸ் பண்ணிணா நமக்கு ஃபோர் டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர்னு வந்திருக்கு இன்னும் அடுத்த ரெண்டு டேம்மையும் கீழே இருக்கலாம் அடுத்து என்ன இருக்குது ப்ளஸ் எம் டிவைடட் பை எக்ஸ் இருக்குது ப்ளஸ் அடுத்த டேம் இங்கே என்னென்ன இருக்கு இல்லையா அவ்வளோதான் ஸோ இனி வெளியில் என்ன பண்ணுவோம் இதையும் இந்த புதுசாக போட்டுட்டாமையை மட்டும் ப்ளஸ் பண்ணும் ஸோ டூ டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் த்ரீ பை எக்ஸும் மைனஸ் த்ரீ பை எக்ஸும் மைனஸ் சிக்ஸ் பை எக்ஸ் இல்லையா ஏன்னா டினாமினேட்டர் சேமாக இருக்குது ஸோ மேலே இருக்கிற நம்பர்ஸ் மட்டும் ஆட் பண்ணால் போதும் த்ரீ ப்ளஸ் த்ரீ சிக்ஸ் நமக்கு சேம் சைனால அதையும் போட்டாச்சு இப்போ அடுத்து ஒரு வேல்யூ போடணும் ஸோ இங்கே என்ன வேல்யூ போடுறோமோ அதே தான் இங்கேயும் போட வேண்டியது வரும் அது எப்படி கண்டுபிடிக்கிறதுனா இதுதான் உள்ளே இருக்கிறதுல ஃபஸ்ட்டு டேம் என்ன இருக்குது ஃபோர் டிவைடட் பை எக்ஸ்கொயர் இருக்கா டிவைடட் பை வெளியில் இருக்கிறதுல ஃபஸ்ட் டேர்ம் ஸோ என்ன இருக்குது டூ டிவைடட் பை எக்ஸ் கொர் இருக்குது இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா இங்கே டிவைடில் இருக்கிறத மேலே எடுத்துகிட்டு போக போகிறோம் ஸோ ஃபோர் டிவைட் பை எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு டூ பை எக்ஸ் ஸ்கொயர்னு இருக்கு இல்லையா ஸோ அது டிவைட் மேலே எடுத்துகிட்டு போகும்போது அப்படியே தலைகீழாக ஆயிடும் எக்ஸ்கொர் டிவைட் பை டூன்னு ஆயிடும் எக்ஸ்கொயர் எக்ஸ்கொயர் கேன்சல் ஒன் டூ இஸ் டூ டூ டூஸ் ஆர் ஃபோர் ஸோ நமக்கு மிஞ்சினது இந்த டூ மட்டும் தான் இருக்குது பே பேலன்ஸ் எல்லாமே கேன்சல் ஆகிடுச்சு ஸோ இங்கேயும் ப்ளஸ் டூ போடணும் இங்கேயும் ப்ளஸ் டூ போடணும் ஸோ இப்போ மல்டிப்ளை பண்ணிடலாம் இங்கே பண்ணும்போது மேலே பாருங்கள் டூ டூ ஜார் ஃபோர் டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் மட்டும்தான் இருக்கும் அதை அப்படியே போட்டுக்கலாம் அடுத்த டைம் ப்ளஸும் மைனஸும் மைனஸ் சிக்ஸ் டூ ஜார் டுவெல் வருது டிவைடட் பை எக்ஸ் இருக்குது அடுத்தது கான்ஸ்ட் தான் ப்ளஸ் டூ இன்டு டூ நமக்கு ஃபோர் இல்லையா இப்போது என்ன பண்ணுவோம் எல்லாத்துக்குமே சைன் மாற்றுவோம் இல்லை அதே மாதிரி சைன் மாற்றிடுவோம் ஸோ ஃபோர் டிவிடபு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் டிவிடபி எக்ஸ்கொயர் ரெண்டு கேன்சல் ஆகிடும் ஸோ அடுத்தது பார்க்கணும் எப்படி இருக்குது M பை எக்ஸ் இங்கே ப்ளஸ்ஸு நம்ம மாற்றின சைன் தான் பார்க்கணும் பழைய சைனை பார்த்துடாதீங்க ப்ளஸ் 12 டிவைடட் பை எக்ஸ் இருக்குது அடுத்தது ப்ளஸ் இங்கே என்ன இருக்குது என் மைனஸ் ஃபோர் இருக்குது இப்போ நமக்கு square பர்ஃபெக்ட் ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்களா பர்ஃபெக்ட் ஸ்கொர்னா என்ன அர்த்தம்னா இதோட ரிமைண்டர் வந்துட்டு நமக்கு ஜீரோன்னு அர்த்தம் அதாவது ஈக்குவல் டு ஜீரோ போட்டுக்கலாம் ரிமைண்டர் ஜீரோ ஸோ இவ்வளோத்தையும் எழுதிட்டு ஈக்குவல் டு ஜீரோ போட்டுக்கோங்க இப்போ இதுலேருந்து எம் அண்ட் என்னோடய வேல்யூ கண்டுபிடிக்கிறது ஈஸி இது ரெண்டாயிரத்துலேருந்து ஒன் பை எக்ஸை வெளியில் காமனாக எடுத்துடலாம் ஸோ எம் அதாவது எம் ப்ளஸ் டுவெல் இன்ட்டு ஒன் டிவைட் பை எக்ஸ் ஜஸ்ட் ஒன் டிவைட் பை எக்ஸை நான் வெளியில் காமனாக எடுத்துகிட்டேன் அப்போது ஒன் டிவைட் பை எக்ஸ் போயிடுச்சுன்னா இங்கே எம் தான் இருக்கும் இங்கே ஒன் டிவைட் பை எக்ஸ் போயிடுச்சுன்னா டுவெல் மட்டும்தான் இருக்கும் ப்ளஸ் இங்கே என் மைனஸ் ஃபோர் ஈக்குவல் டு ஜீரோன்ருக்கா ஃபஸ்ட்டு இந்த டேர்மை எம் டேம்மை மட்டும் இந்த சைடு ஈக்குவேட் பண்ணலாம் ஸோ எப்படி இருக்குன்னா எம் ப்ளஸ் டுவெல் 1 பை எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ இதில் இருந்து எம் ப்ளஸ் டுவெல் இந்த 1 பை எக்ஸை இந்த பக்கம் கொடுக்கும்போது எக்ஸாக அந்த பக்கம் போகும்போது மல்டிப்ளிகேஷனில் தான் போகும் 0 into எக்ஸ் நமக்கு ஜீரோ தான் ஸோ எம் ஈக்குவல் டு ப்ளஸ் இந்த பக்கம் போகும்போது மைனஸ் டுவெல் ஸோ எம்மோட வேல்யூ நமக்கு இதில் மைனஸ் டுவல்னு கிடச்சிருக்கு அதேமாதிரி என்னோடய வேல்யூ கண்டுபிடிக்கணும் இல்லையா ஸோ என் மைனஸ் ஃபோர் ஈக்குவல் டு ஜீரோ இதை பண்ணுவோம் அதாவது எப்படின்னா என் மைனஸ் ஃபோர் ஈக்குவல் டு ஜீரோனு எடுப்போம் ஸோ என் ஈக்குவல் டு ஃபோர் ஈக்குவல் டுக்கு இந்த பக்கம் போகும்போது 4 ஃபோர் ஆகிடுமா ஸோ என்னோட வேல்யூ ஃபோர் அவ்வளோ தான் சம் சம், ஜஸ்ட்டு எம்மோட வேல்யூ மைனஸ் டுவெல்வோ என்னோட வேல்யூ ஃபோருன்னு கிடச்சிருக்கு இந்த ப்ராப்ளம் இவ்வளோ தான் இதே மாதிரி இப்போ செகண்ட் பார்ட் பார்க்கலாம் ஓகே இப்போ இதுதான் செகண்ட் பார்ட்டோட கொஷின் அதாவது எக்ஸ் பவர் ஃபோர் மைனஸ் எயிட் எக்ஸ் ப்ளஸ் எம் எக்ஸ் ப்ளஸ் ப்ளஸ் சிக்ஸ்டீன் இப்போ இருக்கும் அதே மாதிரி தான் கண்டுபிடிப்போம் எப்படின்னா எக்ஸ் பவர் ஃபோர் இருக்கா ஸோ ஃபஸ்ட் டைம் கேன்சல் ஆகிற மாதிரி நம்ம பார்க்கணும் அப்போ எக்ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் போட்டால் போதும் எக்ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் நமக்கு எக்ஸ் பவர் ஃபோர் வந்துருமா ஸோ இதை மைனஸ் பண்ணும்போது இது கேன்சல் ஆகிடும் அடுத்த டேமு கீழே இருக்கும் ஸோ மைனஸ் எயிட் எக்ஸ் க்யூப் அடுத்த டேர்ம் ப்ளஸ் எம் எக்ஸ் ஸ்கொயர்னு இருக்குது இல்லையா ஸோ இதில் என்ன பண்ணுவோம் வெளியில் மொதல் ஆட் பண்ணுவோம் எக்ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் நமக்கு டூ எக்ஸ் ஸ்கொயர் வரும் ஸோ அடுத்தது இங்கே வரக்கூடிய வேல்யூ இதில் வரக்கூடிய வேல்யூ ஒரே வேல்யூவாக தான் நம்ம போடும் ஸோ என்ன வேல்யூ வரும் அப்படின்னு செக் பண்ணுறது என்ன பண்ணுவோம் உள்ளாடி இருக்கிறதுல ஃபஸ்ட்டு டேர்ம் ஸோ என்ன இருக்குது மைனஸ் எக்ஸ் க்யூப் மைனஸ் எயிட் எக்ஸ் க்யூப் டிவைடட் பை வெளியில் இருக்கிறதுலாம் ஃபஸ்ட் டூ ஃபஸ்ட் டேம் ஸோ டூ எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது கேன்சல் பண்ணால் ஒன் டூ இஸ் டூ ஃபோர் 2 சார் எயிட் எக்ஸ் ஸ்குவரும் இதில் எக்ஸ் கேன்சல் ஆகிடும் ஸோ என்ன இருக்கு ஒரு மனஸ் இருக்குது ஃபோர் இருக்குது எக்ஸ்குவார் போய் வெறும் எக்ஸ் மட்டும் இருக்குது ஸோ மைனஸ் ஃபோர் எக்ஸ் தான் போட போகிறோம் இங்கே மைனஸ் ஃபோர் எக்ஸ் போட்டால் இங்கே மைனஸ் ஃபோர் எக்ஸ் போடணும் ஸோ இப்போ மல்டிப்ளை பண்ணி பாருங்க ப்ளஸும் மைனஸும் மைனஸ் ஃபோர் 2 சார் எயிட் எக்ஸ் ஸ்குவர் நம்ம எக்ஸ் கியூ போடுவோம் அடுத்து இங்கே மைனஸ் மைனஸும் ப்ளஸ் ஃபோர் ஃபோர் சார் சிக்ஸ்டீன் எக்ஸ் இன்டு எக்ஸ் நமக்கு எக்ஸ் ஸ்கொயர் வரும் இல்லையா இப்போ இதில் எல்லாத்துலேயுமே நம்ம சைனை மாற்றிடணும் அதாவது ஆப்போசிட் சைனாக மாற்றிடணும் ப்ளஸ் இருந்தால் மைனஸ் மைனஸ் இருந்தால் ப்ளஸ் அப்படி ஸோ இது வந்துட்டு டிஃப்ரெண்ட் சைனாக இருக்கா ஸோ நம்பரை மைனஸ் பண்ணும்போது இது அப்படியே கேன்சல் ஆகிடும் ஸோ மீதி இங்கே இந்த இதில் என்ன இருக்குது எம் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சிக்ஸ்டீன் எக்ஸ் ஸ்கொயர்ன்னு இருக்குது இல்லையா இந்த டேம் அப்படியே இருக்கட்டும் பேலன்ஸையும் கீழே இறக்கிடலாம் ஸோ இங்கே என்ன இருக்குது ப்ளஸ் என் இருக்குது அதுக்கப்புறமா பிளஸ் சிக்ஸ்டீன் இருக்கு இல்லையா இனி இதில் வேறு ஏதாவது நம்பர் அப்ளை பண்ணி நமக்கு கேன்சல் பண்ண முடியுமான்னு பார்க்கணும் அதாவது என்ன பண்ணலான்னா ஃபஸ்ட்டு வெளியில் இருக்கத நான் ஆட் பண்ணி காமிக்கிறேன் இந்த இந்த டேர்மே இப்போ போட்ட டேர்மே மட்டும் ஆட் பண்ணணும் இல்லையா ஸோ டூ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் எக்ஸும் மைனஸ் ஃபோர் எக்ஸும் நமக்கு மைனஸ் எயிட் எக்ஸ் வரும் ஆட் பண்ணலாம் இப்போ என்னென்னா நமக்கு இதில் வேல்யூஸை போட்டு நம்மளால் எதையுமே கேன்சல் பண்ண முடியாது ஏன்னா எம்மும் எண்ணும் இருக்குது அதோட வேல்யூ தான் நம்ம கண்டேபிடிக்க போகிறோம் ஸோ அதே எதுவுமே பண்ண போகிறதில்ல நம்ம இங்கே லாஸ்ட்டு டேர்மை நம்ம கேன்சல் பண்ணலாம் என்னென்னா இப்போ இந்த லாஸ்ட் டேர்ம் கேன்சல் பண்ணணுன்னா என்ன பண்ணணும்னா இந்த சிக்ஸ்டீன் டிவைடட் பை சாரி இதில் இப்படி செக் பண்ண முடியாது என்ன பண்ணலான்னா இந்த சிக்ஸ்டீன் நமக்கு கேன்சல் ஆகணும் அதுக்கு ஏற்ற மாதிரி நம்மளால் தான் ஏதாவது ஒரு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணணும் இப்போ பார்த்தீங்கன்னா எப்போ நமக்கு சிக்ஸ்டீன் வரும் ஃபோர் இன்ட்டு ஃபோர் தான் சிக்ஸ்டீன் வரும் இல்லையா ஸோ அப்போ என்ன பண்ணலாம்னா இங்கேயும் ப்ளஸ் ஃபோர் இங்கேயும் ப்ளஸ் ஃபோர் பண்ணிடுங்க ஏன்னா இங்கே மல்டிப்ளை பண்ணும்போது இங்கேலாம் டிஃப்ரெண்ட் வேல்யூ தான் வரும் லாஸ்ட்டாக ஃபோர் இன்ட்டு ஃபோர் பார்க்கும்போது நமக்கு சிக்ஸ்டீன் கீழே வரும் அழகாக கேன்சல் ஆகி போயிடும் நம்மளால் ஃபஸ்ட்டு ரெண்டு டேம் கேன்சல் பண்ண முடியாது ஸோ இந்த ஃபஸ்ட் டேம் டிவைடட் பை இந்த ஃபஸ்ட் டேம்னால இந்த இதில் எடுக்க முடியாது ஸோ ஜஸ்ட் லாஸ்ட் வேல்யூ நான் கேன்சல் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி ஃபோர் ஃபோர்னு போட்டு வச்சிருக்கேன் ஸோ இப்போ பாருங்கள் ஃபோர் மல்டிப்ளை பண்ணலாம் 4 டூ சார் எயிட் ஒரு x இருக்குது ஸோ எயிட் ஸ்கொயர் அடுத்தது ப்ளஸ் இங்கே என்ன இருக்குது உம் மைனஸும் மைனஸ் எயிட் 8 எயிட் 32 சார் தேர்ட்டி டூ இல்லையா வருது அடுத்தது ப்ளஸும் ப்ளஸும் ப்ளஸ்ஸு ஃபோர் ஃபோர்ஸாக சிக்ஸ்டீன் வந்துருக்கு இப்போ எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி சைனை மாற்றி விட்டுருக்கோம் மைனஸாக இருக்கிறதுலாம் ப்ளஸ் ப்ளஸ்ஸாக இருக்கதெல்லாம் மைனஸ் சிக்ஸ்டீன் மைனஸ் சிக்ஸ்டீன் கேன்சல் ஆகிடுச்சா இதுக்காக தான் இனி எம் டர்மும் என் டர்மு தான் இருக்குது நம்ம ஈஸியாக பண்ணிடலாம் அதுக்காக தான் இந்த மாதிரி ப்ளஸ் ஃபோர் ப்ளஸ் ஃபோர்னு போட்டு இதை ஜஸ்ட்டு கேன்சல் பண்ணது ஓகே இப்போது இதை எழுதிடலாம் இது என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எம் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சிக்ஸ்டீன் எக்ஸ்கொயர் அகெயின் மைனஸ் எயிட் எக்ஸ் ஸ்கொயர் வந்திருக்கு இது ஒரு பக்கம் ப்ளஸ் என்னுக்கு என்ன வந்திருக்கு என் எக்ஸ் ப்ளஸ் தேர்ட்டி டூ எக்ஸ் வந்திருக்கு மாத்தனை சைனை பார்த்துருங்க இதுவும் பெர்ஃபெக்ட் ஸ்கொயர்னு கொடுத்தனால ரிமைண்டர் வந்துட்டு நமக்கு ஜீரோ ஸோ ஈக்குவல் டு ஜீரோன்னு எடுத்துக்கலாம் இதுலேருந்து எக்ஸ் ஸ்கொயரை நான் வெளியில் காமனாக எடுக்க போகிறேன் ஸோ எம் மைனஸ் சிக்ஸ்டீன் மைனஸ் எயிட் எக்ஸ் ஸ்கொயரை ஜஸ்ட் வெளியில் மூணு இடத்துல இருந்து வெ காமனாக எடுத்து வெளியில் போட்டிருக்கேன் ப்ளஸ் இதிலே இருந்தும் எக்ஸை காமன் ஆடுக்க போகிறேன் அப்போ என் ப்ளஸ் தேர்ட்டி டூ இன்டு எக்ஸ் ஈக்குவல் டு ஜஸ்ட் எக்ஸை வெளியில் காமன் எடுத்து இங்கே லாஸ்ட்டில் போட்டிருக்கேன் அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ் ஸோ எம் இதை ஆட் பண்ணால் என்ன வரும் மைனஸ் டுவெண்ட்டி ஃபோர் வருமா மைனஸ் சிக்ஸ்டீனும் மைனஸ் எயிட்டும் போட்டால் நமக்கு மைனஸ் டுவெண்ட்டி ஃபோர் வரும் இல்லையா இன்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் இங்கே என் ப்ளஸ் தேர்ட்டி டூ இன்ட்டு எக்ஸ் ஈக்குவல் டு தான் ஜீரோன்னு இருக்குது இப்போது நம்ம இக்குவேட் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் இந்த டேம் ஈக்குவல் டு ஜீரோனு ஸோ என்ன வரும் எம் மைனஸ் டுவெண்ட்டி ஃபோர் இன்டு x square ஈக்குவல் to ஜீரோ ஸோ எம் மைனஸ் டுவெண்ட்டி ஃபோர் அந்த பக்கம் போகும்போது ஜீரோ by பை square ஸ்கொயர்னு வரும் ஸோ divided by பை எக்ஸ் ஸ்குவர்னால் நமக்கு ஜீரோன்னா அர்த்தம் இப்போ M equal டு மைனஸ் 24 ஃபோர் ஈக்குவல் இந்த பக்கம் போகும்போது ப்ளஸ் 24. ஃபோர் ஸோ எம்மோட வேல்யூ கிடச்சி இங்க இங்கே இதை ஈக்குவேட் பண்ணும்போது அதே மாதிரி தான் என் ப்ளஸ் தேர்ட்டி டூ இன்டு எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோவை ஈக்குவேட் பண்ணால் என் ப்ளஸ் தேர்ட்டி டூ அந்த பக்கம் போகும்போது divideல் வந்துடுமா ஸோ ஈக்குவல் ஜீரோ அதாவது ஜீரோ x பைக்ஸ்னால் நமக்கு 0 தான் இப்போ so, n ஈக்குவல் plus ப்ளஸ் தேர்ட்டி டூ இந்த பக்கம் வரும்போது மைனஸ் தேர்ட்டி டூனு சோ ஸோ இதில் எம்மோட வேல்யூ டுவெண்ட்டி ஃபோர்னு என்னோட வேல்யூ மைனஸ் தேர்ட்டி டூனு கிடச்சிருக்கு அவ்வளோதான் இந்த சம் ஜஸ்ட் இதை நார்மலாக நம்ம எப்பேம் பண்ணுற லாங் டிவிஷன் தான் பட் இதில் ஒரே ஒரு இது என்னென்னா நமக்கு முதல்ல எம் அண்ட் என் வேல்யூ வந்துருச்சு பட் லாஸ்ட்டில் சிக்ஸ்டீனுன்ற ஒரு வேல்யூ இருக்குது ஸோ நம்ம என்ன பண்ணலான்னா இங்கே ப்ளஸ் ஃபோர் ப்ளஸ் ஃபோர் நம்மளாக தான் போட்டுக்கிறோம் ஏன்னா ஃபோர் ஃபோர்ஸாக சிக்ஸ்டீன் அப்படின்னு சொல்லி கேன்சல் ஆகிடும் இந்த ஃபஸ்ட் டேர்முக்கு எடுப்போம் இல்லையா அதே மாதிரி இங்கே லாஸ்ட் டேர்முக்கு எடுத்து போட்டிருப்போம் ஸோ எம் அண்ட் என்னுக்கு ஒரு இக்வேஷன் மாதிரி கிடைக்கும் ஸோ அதை சால்வ் பண்ணால் போதும் இதில் வந்துட்டு பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் அப்படின்னு கொடுத்துருக்கனால தான் நம்ம ரிமைண்டர் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு எடுக்கிறோம் அதாவது இங்கே ஈக்குவல் டு ஜீரோன்னு எடுக்கிறோம் இல்லையா அது அதனால தான் பெர்ஃபெக்ட் ஸ்குவர்னு கொடுத்தனால தேங்க் யூ டோன்ட் ஃபார் கிட் டு சப்ஸ்கிரைப் மை சேனல்